குறுவை சாகுபடிக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு பின்னால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி மிக வேக வேகமாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் 450,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெற்றது. இந்த ஆண்டு ஏறத்தாழ 520,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறுவை சாகுபடி தொடங்கியது முதல் தேவையான அளவிற்கு தண்ணீர் வந்து சேராததின் விளைவாக விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார். இன்னும் சொல்ல போனால் காவிரி டெல்டாவில் இந்த 500,000 ஏக்கரின் கிணறு ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக ஏறத்தாழ 1.5 லட்சம் ஏக்கர் சாகுபடி நடைபெறுகிறது. பாக்கி 3.5 லட்சம் ஏக்கர் என்பது காவிரி நீரை நம்பி மட்டுமே சாகுபடி செய்யப்படுகிறது. எனவே உரிய காலத்தில் காவிரி நீர் கிடைக்காத காரணத்தினால் கடந்த 2 மாத காலமாக சாகுபடி செய்யப்பட்ட தெளித்த அல்லது நடவு செய்யப்பட்ட பயிர்கள் பெரும்பகுதி இன்றைக்கு நாசமாகிவிட்டன. எங்களுடைய மதிப்பீடு ஒரு 40-45% பயிர்கள் இன்றைக்கு முற்றிலுமாக கருகி நாசமாகிவிட்டன. இனி தண்ணீர் வந்தால் கூட இவைகளை பாதுகாக்க முடியாது. இன்னொரு புறம் நடப்பட்ட பயிர்கள் பல பகுதிகளில் இன்றைக்கு கருக தொடங்கி இருக்கிறது. கருகிய பயிர்களை பாதுகாக்க முடியாது என்பது ஒரு புறம், கருக தொடங்கி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு தண்ணீர் தேவை என்பது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே கருக தொடங்கி இருக்கக்கூடிய பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் காவிரியிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீரை பெற வேண்டும் என்பது முக்கியமானது. ஜூன் ஜூலை மாதங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய 40 TMC தண்ணீரில் இதுவரை 11 TMC தண்ணீர் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 28-29 TMC நீர் நமக்கு கிடைக்க வேண்டியது இருக்கிறது. எனவே கருக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஜூன் ஜூலை மாதத்திற்கு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை உடனடியாக பெறுவது என்பதும், கருகி நாசமாகி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு தேவை என்பது முக்கியமானது. எனவே இன்றைய நிலைமையில் தண்ணீரும் தேவை, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணமும் தேவை. எனவே கருகி முடித்து நாசமான பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் மாநில அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், கருக தொடங்கி இருக்கக்கூடிய பயிர்களை பாதுகாப்பதற்கு நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை கர்நாடக மாநிலத்திலே இருந்து உரிய முறையிலே பெறுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது என்பதுதான் டெல்டா மாவட்ட விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உதவி செய்யும்.